ओम सरवण भवाय खुगम षण्मुखाय परमात्मदेवम विद्मयाय खंतम कडंबम कदिर्वडिवेल रूपम मंगलधारणम मांगल्य सुभम देव वित्तकम विवाह शुभ मुहूर्तम इनकी ऐसी चलुगे दोष सापण तड़ा प्रचन पार्त विवाह प्रच्ने प्रच्ने पिने कणवन माने प्रीव नाम पातको सारी दोष सापर विधान प्रच्ने आना ऐसा प्रच्ने उदारण कल्याण பெருமாளம் ஜோதிடர்கள் என்ன சொல்வாங்க 25 க்கு மேல் திருமணம் வெச்சுக்கோங்க 27 க்கு மேல் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக செய்ய கூடாது என்று பெருமளவில் சொல்வார்கள் உடனே பிள்ளையை பெற்றவர்கள் என்ன சொல்வார்கள் பையனா இருந்தா கூட பரவாயில்லைங்க ஐயா பொண்ணு ஆச்சிங்களே எவ்வளவு நாள் வெச்சிட்டு இருக்குது பாக்குறவங்க எல்லாம் என்னையா வயசுக்கு வந்து பொண்ணு இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாத வெச்சிட்டு இருக்கே அப்படினு தாயையும் தந்தையும் பரிகாசம் செய்கிறார்களே அது எத்தனையோ தவறுகள் இந்த நவீன காலகட்டத்தில் நடக்கிறது அது போன்று எப்படி பாதுகாக்க முடியும் அப்படி என்று பெற்றவர்கள் சொல்வார்கள் இப்போ இது ஒரு பக்கம் வெச்சுக்கோ 25 வயதுக்குள் திருமணம் ஆகுது என்று இந்த காலகட்டத்தில் வைத்துக் கொள்வோம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆணுக்கு 25 குள்ள என்றால் பெண்ணுக்கு நிச்சயமாக 20 21 காலகட்டங்கள் தான் இருக்கும் அல்லது தவிர்க்க ஒரு வயதாவது குறைத்து கட்டுவார்கள் அப்படி வெச்சுப்போம் அப்போ இந்த 20 27 வயதுக்குள் 25 வயதுக்குள் திருமணம் செய்து விட்டால் சொற்ப காலத்திலே இருவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் அதாவது என்ன சொல்றது ஈகோ பிரச்சனை காழ்ப்புணர்ச்சி இந்த காழ்ப்புணர்ச்சி ஒருவர் ஒருவர் வந்து பிரச்சனை மேல் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடும் சின்ன பெண் தான் அவளுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் தான் அவளுக்கு என்ன தெரியும் என்பதை விட எல்லா கிரகங்களையும் திறனாய்வு செய்யும் பொழுது ஜாதகத்தில் உள்ள நிறைய பேர் என்ன சொல்றாங்க 7 சுக்கிரன் 7 குரு 7 சந்திரன் 7 சனி ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் 2 சுக்கிரன் 8 இந்த மாதிரி கிரகங்கள் கட்டத்தை வைத்து பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம அந்த விஷயத்துக்கே போக வேண்டாம் பொதுவா கணக்கு போடுங்க 25 வயதுக்குள்ள இந்த கால கட்டத்துல ஒரு திருமணம் ஒரு ஆண்மகனுக்கு செய்தால் அவன் வேளையில் இருக்கானா அவன் முன்னேற்ற பாதையை பிடித்து விட்டானா தன் மனைவி குழந்தைகளை பாதுகாக்கின்ற அளவுக்கு அவன் போய் பாதத்தை வைத்து விட்டானா இதெல்லாம் நம்ம திறனாய்வு செய்யணும் நீங்க பாருங்க 100க்கு 70 விழுக்காடு நிச்சயம் 25 க்குள் இருப்பவர்கள் எட்டி பிடித்து விட முடியாது ஏனா படிப்பு முடிக்கிறதுக்கே ஒரு 20 21 வயசு வேணும் சொற்பமாக இருக்கிற 4 வருஷத்துல எத்தனை பேர் பெரிய லெவல்ல போய் அந்த வேலையை பிடிச்சிர முடியும் தொழில பிடிச்சிர முடியும் வளந்திர முடியும் நான் சொல்றது 70 விழுக்காடு 30 விழுக்காடு இருக்குது பரப்பளவுல 70 இருக்குது இல்லையா அப்ப பெண்ணுக்கு என்ன ஆகும் அந்த ஒரு நுண்ணிய அறிவுகள் அந்த சமாதான அறிவுகள் எதையும் சீர்தூக்குகின்ற அறிவுகள் கண்டிப்பா இருக்காது அங்க என்ன ஆகும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கற பிரச்சனையினால தேவையில்லாத தொல்லைகளால இருவருக்கும் பிரச்சனை வந்து பெற்றவங்க ரெண்டு பேரும் மனவேதனை படுவது இருக்குதா இல்லையா கிரகங்களை விட்டு விடுங்கள் பொதுவாக இந்த காலகட்டங்களில் 25 வயதுக்குள் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் 27 வயதை நாம் ஒரு கூற்றாக வைத்துக் கொள்ள என்னதான் நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த மேஜர்ன்ற விஷயம் கூட அரசாங்கங்கள் சொல்றாங்க அப்போ நம்ம பொதுவா நீங்க பாருங்க எத்தனையோ பேர் 25 வயதுக்குள்ள பண்ணிருப்பீங்க நன்றாக இருப்பது என்பது 25 ல இருந்து 30 விழுக்காடு தான் அது கூட குடும்ப வசதிகளை பொறுத்து ஆனா நடுத்தரமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கண்டிப்பா பிரச்சனைகள் தான் கொண்டு போய் விடும் இல்ல என்றால் அது நிம்மதியான வாழ்க்கை அமையாது
பெற்றவர்கள் வந்து மனக்குமுறையில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல காதல் திருமணம் செய்தாலும் கூட எல்லா காதல் திருமணமும் ஜெயித்து விடுவதல்ல. ஜெயித்தா சந்தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பெருமளவில் ஜெயிக்காது. பெருமளவில் இன்றைக்கி விவாகரத்து வழக்கு தான் அதிகம். போய் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படுத்தும். ஏன்னா எதையும் சீர்தூக்கி அனுபவம் இல்லாத வயது அது, அதனால் அது பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. அடுத்து 27 நம்ம திருமணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இதில் 25% பிரச்சனைகள் குறைஞ்சிரும். எந்த கிரகங்கள் எங்கிருந்தாலும், எந்த கிரகங்கள் பாதிப்பு இருந்தாலும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 விழுக்காடு அதனுடைய தன்மை, அதனுடைய வேகம் குறைந்துவிடும். 27 மேலே நான் பார்த்து 30 நடக்கலையே அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய, நான் சொன்ன மாதிரி எந்த கிரகங்கள் 7, 8, 2, 12, 3 இருந்தாலும் பிரச்சனை தான். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த 33 வரைக்கும், 27 - 30, 30 - 33 வரைக்கும் திருமணம் நடந்தால், 27 - 30 நடக்குதுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு, பெருமளவில் பாருங்கள், தேவையில்லாத பணிகள், பண வரவுகள், வளர்ச்சி, யோகங்கள் என்ற அனுபவம் இல்லாததினால் அங்கேயும் சொற்பமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்துக்கக்கூடிய பக்குவ வயதை அவர்கள் எட்டி பிடிச்சிருவாங்க. 30 வரும்போது ஓரளவுக்கு பக்குவம் வந்துவிடும். இருந்தாலும் அங்கேயும் காழ்ப்புணர்ச்சிகளால் பிரச்சனை வருகிறது. இதில் ஒன்று பாருங்கள், இந்த வயதில் திருமணமானால் குழந்தை பேர் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. 60 விழுக்காடு நடந்தாலும் குழந்தை பெற்றாலும், 40 விழுக்காடு மலட்டுத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க, 27 இந்த 30 திருமணம் பண்ணவங்க, 33 திருமணம் பண்ணவங்க, 40 விழுக்காடு மலட்டுத்தன்மை ஏற்படும். ஏன்னா அவசர காலத்தில் அவசர வேலைகள், கண் விழிக்கும் வேலைகள், ஆகாரம் முறையான முறையில் இல்லாதது, பழக்க வழக்கங்கள் முறையாக இல்லாமல் போவது, நாம் சாப்பிடுகின்ற ஆகாரமே விஷமாக சாப்பிடுவது, இதனால் தன் உடலால் உஷ்ணங்களை அதிகரிக்கப்பட்டு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். இது 40 விழுக்காடு இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த வயதில் திருமணம் ஆனாலும் கூட ஒரு 20 விழுக்காடு பிரச்சனைகளில் தான் இருப்போம். அதுவும் விவாகரத்து அளவுக்கு போகும். அப்போ தான் அது கிரகத்தை நோக்க வேண்டும். கிரகம் பொருத்தம் இல்லாமல் திருமணம், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, திருமணம் பண்ணும்பொழுது 11 பொருத்தமும் நல்லா இருக்குது, ரஜ்ஜு தட்டலை தினப்பொருத்தம் நல்லா இருக்குது, ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் நல்லா இருக்குது, கணப்பொருத்தம் நல்லா இருக்குன்னு எல்லா பொருத்தத்தையும் பார்க்குறீங்க. பெயருக்காக வரப்பட்டது தான் இந்த தினப்பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் என்பதை மனதில் பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஜாதகங்களை பார்த்து திறனாய்வு செய்வது தான் நல்லது. பொருத்தம் என்பது ஜாதகத்தில் ஒரு அங்கம். ஜாதகமே இல்லையா, எங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இல்லை, தூக்கி போட்டாங்க, பிறந்த நேரமே தெரியாதுன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அவங்க பேரை வச்சு பார்க்கக்கூடியது தான் அந்த பொருத்தங்கள். ஏன்னா இதை வந்து சொல்ல வேண்டிய தருணம். அப்போது 27, 30, 33 செய்யும் பொழுது கூட இந்த மலட்டுத்தன்மையும் அதில் ஒரு பாங்கு, விவாகரத்து தன்மையும் அதில் ஒரு பாங்கு, பிரச்சனைகளையும் அதில் ஒரு பங்கு. அப்போ 33 மேலே திருமணம் நடப்பதும் உண்டு. அது என்ன, 37 நடக்கும் சொற்பமாக. இந்த 37 யார் நழுவ விட்டு விடுகிறீர்களோ, அது ஆண் பெண் இருவராகட்டும், 2 90 விழுக்காடு 10 தான் நேரடியாக ஒருவரை ஒருவர் முதல் தாரமாக ஆட்படுத்து கொண்டு திருமணம் நடத்தப்படுகிறது. இந்த 37 வரைக்கும் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த 33 மேலே 37 திருமணம் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வளர்ச்சியின்மை. எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இருக்காது, எந்த வேலைக்கு செய்தாலும் ஒரு வேலையாக கணவனுக்கு இருக்காது, மனைவியும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவார், அங்கேயும் பொருள் ஈட்ட வேண்டும், இங்கேயும் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற தர்ம சங்கட நிலை உருவாக்கும். ஏனென்றால் வறுமை, போதாக்குறை, பற்றாக்குறை, இந்த நிலைமை 33 - 37 திருமணம் செய்தால் கண்டிப்பாக இது ஏற்படும். நான் சொல்வது ஒரு 60 40 விழுக்காடு நல்லா இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு என்ன, நல்லா இருக்கிறவங்க மேலும் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் ஆசிகள். ஆனால் நன்றாக இல்லாதவர்களுக்கு தானே பிரச்சனையே, அவங்களுக்கு சரிப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. 37 மேலே 45 வயது வரைக்கும் ஒரு கடைசி அந்த ஒரு முயற்சியாக, கடைசி வாய்ப்பாக இறைவன் அருளியிருக்கிறான். அது 2 அல்லது விவாகம் என்று ஒன்று உள்ளதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே தள்ளப்படுறது. டைவர்ஸ் ஆயிடுச்சியா, நான் பொண்ணு பார்க்குறேன், பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சியா, நான் பையனை பார்க்குறேன்,
ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயா எனக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, எனக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது. ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்படி மாறி மாறி திருமணம் செய்வார்கள். அப்படி அந்த 33க்கு மேல் 37க்கு மேல் செய்யக்கூடிய அந்த திருமணம் இருக்குது பாருங்க, ஏற்கனவே வந்து பிரச்சனையாகி இந்த விவாகரத்து ஆனவர்கள் அந்த சாபத்தை நழுவ விட்டு தழுவு விட்டுடுது, அது போயிடும், அது நழுந்து போயிடுச்சு. அதனால் ஒரு சிலருக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்க. முதல்ல நான் கஷ்டப்பட்டேங்க, இவரை கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருக்கிறேன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இவரை கல்யாணம் பண்ணியும் நான் நல்லா இல்லை, பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் மோசமான ஆள், இந்த பொண்ணு மோசமானவன் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்னா, இப்போ 47 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க, 37 வயதை நழுவ விட்டால் அதற்கு மேல் ஆகின்ற திருமணங்கள் எல்லாம் இறைவனுடைய திருமணம், எல்லாமே இறைவனுடைய திருமணம். ஏன்னா அது பாருங்கள் எப்படி நடக்கும், அதை நம்ம யோசிக்கணும்ல. இதுக்கு அடுத்தபடியாக இந்த வயது பற்றி பார்த்தீங்க, என்னென்ன பிரச்சனை வரும் எப்படின்னு பார்த்தீங்க. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை பாருங்கள், மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஊராட நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம்லாம் வந்தால் ஜாகிரதையாடுறப்பா அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆயில்ய நட்சத்திரம் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், பிறப்பே நம் கையில் இருக்கிறது, இறைவன் கையில் இருக்கிறது. அப்படி ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்காது என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும்? எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும், அந்த குழந்தைகள்லாம் திருமணம் ஆகாது இருக்குதுன்னா நியாயமாயுது? அது நியாயம் அல்ல. இப்போ தோராயமாக நம்ம வயசை வச்சு நம்ம பார்த்துட்டோம். இந்த பிரச்சனைக்கு பொதுவாக வந்து அப்படி முன்னாடி செய்துட்டு இருந்தா விவாகரத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு, பெண்கள் பெற்றவர்கள் வேதனையிலிருந்து தவிர்க்கிறதுக்கு, ஆண்களை பெற்றவர்கள் வேதனையிலிருந்து தவிர்க்கிறதுக்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 25, 27, 33, 37, 47 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்னென்னா, எல்லா விதத்திலையுமே ஒன்று இருக்கிறது. பிரச்சனை என்பது கணவன் மனைவிக்குள் வருவது என்பது ஒன்று இருக்கிறது, அது அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த வயதுப்படி திருமணம் நடத்தே தீரணும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க, கணவனை இழந்துடுறாங்க, 3 பெண் இருக்கும், தாய் உழைப்பால் அந்த குழந்தைகளை படிக்க வைத்து ஒவ்வொரு நாளும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அவஸ்தைப்படுகின்ற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கார், உற்றார் உறவினரெல்லாம் கை ஒதுக்கிட்டு இருப்பாங்க அந்த பெண்ணை. அவள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தன் சரீர உழைப்பை உழைத்து உழைத்து அந்த 3 குழந்தைகளையும் படிக்க வைத்து அதுக்கு என்ன காலத்தால் திருமணம் செஞ்சிடலாமேன்னு அவசரப்பட்டு 19 வயது, 20 வயது, 17 வயதெல்லாம் திருமணம் பண்ணிட்டு அந்த தாயினுடைய குமுறல் இருக்கே சாகவும் முடியாது, அடுத்து 2 பெண் இருக்குது, வாழ்க்கப்பட்ட பெண் வயிற்றுல சுமந்து கொண்டு புருஷன் அடித்து துரத்திருப்பான், அந்த துரத்தனத்தில் வந்து அவஸ்தப்படுவாங்க. சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் கூட திறனாய், அதுக்கு தான் பொதுவாக 25 வயதுக்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. இளம் வயதில் திருமணம் என்பது கூடாது. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, திருப்பணியில் பங்கு கொண்டு திருவருளை பெற்றிடுவேன். பாம்பன் சுவாமிகளின் குருவருள் அனுகிரகத்தினாலே நம் தண்டாலயாவின் சடாட்சர சண்முகநாத திருக்கோவில் திருப்பணி பக்த கோடிகளின் சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக பங்களித்ததால் மண்டப திருப்பணிகளும் மகிமை வாய்ந்த கற்சிற்பங்களும் சிந்தை கவர்ந்திருக்கும் புதைச்சிற்பங்களும் கோடி புண்ணியம் கொட்டி கொடுக்கும் கோபுர வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இவ்வாலய திருப்பணி தொடர்ந்து நடந்திடவும் குருவருளும் திருவருளும் நம் தவத்திரு சந்தி வீராஜா சுவாமிகளின் ஆசிகளும் பெற்று இந்த புண்ணிய திருப்பணியில் பங்கு கொண்டு காலச்சுவடுகளில் நீங்கா இடம்பெற்று குலம் தழைத்து குறைவில்லாது வாழ்ந்திட நாடி நிற்கின்றோம். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வேற வழியே இல்லை, தவிர்க்க முடியும்னு திருமணம் பண்ணிட்டவங்க, திருமணம் ஆய் பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு திறனாய்வு செய்து நல்ல ஒரு இலக்கினை எட்டி அதற்கு ஒரு விமோச்சனம் தேடி, அந்த விமோச்சனத்து எதனால் ஏற்பட்டது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதை திறனாய்வு செய்து சரிபடுத்தி கொள்ளுங்கள். ஆனால் பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன, 27 வயது, 25 வயதுக்கு மேல் திருமணம் வைத்து கொண்டால் பெருமளவில் பிரச்சனைகளை தவிர்க்கலாம், அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.